Hey guys, welcome and welcome back to my channel. So, in this video, we will talk about COVID insurance. So, COVID insurance is not available to us. So, COVID insurance is private insurance. Already, we have private insurance. Then, COVID insurance is activate. So, COVID के इपन हमने डी सुना मरे IRDA guidelines उड़ा रेंड इंश्योरेंस पुरस्सा लांच पने कांगा. So, उन्न वंदे पाती ना COVID कवच, देन इन्न वंदे पाती ना COVID रक्षक. So, रेंड में तनी तनी स्कीम बेस पनी कुर्तर कांगा. इन्ना ना स्कीम डर पाकलाम. But रेंड में तनी तनी कुंजो कुंजो difference था. कुंजो कुंजो difference इरन्ना आलू. रेंड में वंटे health and general insurance बेस पनी अदोड़ क्रिटेरिया में था इधको मिर्के. But especially this insurance for COVID-19. So, இந்த ரெண்டு இன்சூரன்ஸில் நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தாலுமே நீங்கள் உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலுக்காகவும் எடுத்துக்கலாம், ஒன் பர்சனுக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் என் ஃபேமிலியும் கவர் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் எவ்வளோ கிளைம் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு கொரோனா வந்தால் உங்களுக்கு எவ்வளோ கிளைம் பண்ணிக்க முடியும், இல்லை ஃபேமிலிக்கு இருந்தால் ஃபேமிலிக்கு ஓவரால் எவ்வளோ கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோவிட் கவாச் பாலிசிக்கு வரலாம். ஸோ இந்த பாலிசி நீங்கள் வந்துட்டு இன்ஷூர் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலிசிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பாலிசியில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு எந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்த மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும். ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்ட் ஆகி 50 lakh வரைக்கும் உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த கவச் பாலிசியில் என்னென்ன கவர் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த கோவிட் கவச் பாலிசியில் கவர் ஆகுறதெல்லாம் 1/1 ரீட் பண்ணுறேன் கவனிங்க. ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ் ஓகேவா, தென் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், தென் காஸ்ட் ஆஃப் பிபி கிட்ஸ். ஸோ பிபி கிட்ஸ்னால் என்னென்னா டாக்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ப்ளூ கலரில் கவர் பண்ணி போட்டிருப்பாங்களா, தென் ஒயிட் கலர் கவர் பண்ணி போட்டிருக்காங்களா, முடிஞ்சால் அந்த இமேஜிங் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த பிபி கிட்டோட சார்ஜஸ், தென் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின், க்ளவுஸ், மாஸ்க் இதோட சார்ஜஸ், தென் அடுத்த பார்த்தீங்கன்னா டாக்டரோட ஃபீஸ், தென் ஐசியூவில் அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஐசியூவோட சார்ஜஸ் அந்த சார்ஜஸ், தென் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து இன்ஷூர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு கோவிட் கவாச் பாலிசி கீழே வருது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட டெபாசிட் பண்ணுறது இன்ஷுர் உங்கள் பாலிசியை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு பாலிசி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இல்லை நீங்கள் மினிமமே போதும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50,000 50 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற பாலிசியை பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு எந்த லெவலில் கிளைம் வரும்ன்றது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பாலிசி வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக கோவிட் ரக்ஷாக் பாலிசிக்கு வரலாம். ஸோ ரக்ஷாக் இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறது இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஓரியன்டாக வரும் ஓகேவா. ஸோ இதோட பாலிசியில் என்னென்ன கவர் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த பாலிசியில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும்னா அட்லீஸ்ட் 72 hours ஆச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்துருக்கணும். இதுதான் வந்துட்டு பேசிக்காக அவங்க வந்துட்டு அப்ளை கொடுத்துருக்க ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கணும்னா இந்த பாலிசி கீழே. தென் இந்த பாலிசியில் வேறு என்னென்னா நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெபுலைசர்ஸ். ஸோ நெபுலைசர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அது உங்களுக்குன்னு தனியாக கொடுப்பாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில், கெட்டல் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த கெட்டலோட சார்ஜஸ், ஒரு அந்த எந்த ஸ்டீம் மிஷினோ அந்த ஸ்டீம் மிஷினோட காஸ்ட், தென் அடுத்த பிபி கிட். ஸோ பிபி கிட்னா நம்ம முடிவு சொல்லியா, ஸோ டாக்டர்ஸ் அவங்களை ஃபுல்லாக கவர் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா கோவிட் வார்டில். ஸோ அந்த கிட் தான் வந்துட்டு பிபி கிட். ஸோ அந்த கிட்டோட சார்ஜ். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க், க்ளவுஸ், ஆக்சிமீட்டர். ஸோ ஆக்சிமீட்டர் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒன்று இல்லையா. ஸோ பொதுவாகவே வந்துட்டு எல்லா வீட்லையும் வச்சுக்கிறது நல்லது. ஸோ பட் அதுக்குன்னு அதை எடுத்து எப்போ பார் பார்த்துருக்கு தேவை கிடையாது. எப்போவாச்சும் ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு நம்மளோட ஹார்ட் பீட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சிஜன் நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ அது இருக்கிறது பெட்டர். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர், தென் அது, தென் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஆயுர்வேதிய ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்லையா, லைக் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்காமல் அந்த ஆயுர்வேதம் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலையும் உங்களால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க அந்த கிளைம் சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரீஎம்பியூஸ்மெண்ட் மூலியமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும்னா வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் என்னென்னு சொல்கிறேன். அண்ட் இந்த ரக்ஷாக் பாலிசியில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து இந்த இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 25 வயசு பிட்வீன் அந்த ஏஜ்குள்ளே இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு ஸ்கீமை யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அடுத்ததான் வந்துட்டு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஹார்ட் இஷ்யூஸ் பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலே வந்துட்டு இன்சூரன்ஸ் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டேயான லெவலில் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இன்சூரன்ஸ் வந்துட்டு ஸ்கீம் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இதில் வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் சரி இல்லை மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டிசார்டர் பேஷண்ட்ஸ்க்கும் சரி
தென் அடுத்ததான் வந்துட்டு இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்கள் எவ்வளோ லேக் கிளைம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 2.5 lakh-லேருந்து 5 lakh வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். தென் இந்த ரெண்டு இன்சூரன்ஸ்லேயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் வாங்கி அப்ளை பண்ணி 15 days அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்டிவேட்டே ஆகும். ஸோ அந்த 15 days என்ன கணக்கு என்ன பீரியட் ஆஃப் டைம் கேட்டிங்கன்னா, அந்த 15 days நடுவில் உங்களுக்கு கோவிட் வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்க முடியாது. இதுதான் விஷயம். ஸோ இப்போ பொதுவாக வந்துட்டு கோவிட் வந்துட்டாலே சொல்கிறாங்களே 14 days தான் தெரியும் உங்களுக்கு, 14 days உங்களுக்கு குவாரண்டைன் பண்ணி வச்சு, அந்த 14 days தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு கணக்கை பேஸ் பண்ணி வச்சுக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த 14 days 15 days முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி வைரஸ் உடம்புல வச்சுட்டு போய் இன்சூரன்ஸ் எடுத்தால் அந்த இன்சூரன்ஸ் வேலிட் ஆகாது. ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னதில் ஹார்ட் டிசீஸ் வச்சுட்டு போய் நம்ம இன்சூரன்ஸ் கேட்டால் நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாகவே இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க வந்துட்டு நம்மளை செக் பண்ணுவாங்க, நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வைரஸ் அட்டாக் ஆயிருக்கா நமக்கு ஏதாச்சும் டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் மாறும். தென் ஐஆர்டிஐ கைட்லைன்ஸ் கீழே கோவிட் ரக்ஷாக் அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பாலிசிஸில், இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன், இதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது, எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்கெலாம் நம்ம மாட்டினா நம்மளால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஹோம் குவாரண்டைனா, ஹோம் குவாரண்டைன் கோவிட் வந்துருச்சு நான் ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கிட்டேன் ஸோ என் உடம்பு தேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்லேருந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியாது காஸ்ட்டை. தென் நான் ரெகக்னைஸ் கோவிட் சென்டர் இருக்கு இல்லையா, லைக் எப்படி சொல்கிறது, அது கோவிட் சென்டராக என்ன அப்படின்றதே நமக்கு தெரியாது, அங்கே கோவிட் ட்ரீட்மெண்ட் நடக்குதா என்னன்றதே தெரியாது. ஸோ அங்கே தான் நான் கோவிடுக்கு வைத்தியம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டை போய் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ அது செகண்ட் தென் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் திங் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க தான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பீரியட் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகிற வரைக்கும், ஸோ அந்த ஆக்டிவேட் டைம் வரைக்கும் 15 days இல்லை 13 days அந்த ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கணக்கில் இருக்க டேஸ் முடிகிற வரைக்கும் உங்களோட பாலிசி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகாது. ஸோ குவாலிஃபை டாக்டரோட ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டாக்டரோட ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் நீங்கள் போய் அட்மிட் ஆகுறீங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட்டும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியாது இன்சூரன்ஸ்லேருந்து. ஸோ ஏன் கிளைம் பண்ணிக்க முடியாது டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வரேன் கேட்குறதே வந்துட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லா ரிப்போர்ட்ஸுமே கேட்பாங்க இல்லையா. ஸோ டாக்டர் ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் போய் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு நம்மளால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணுறது சொல்லலான்னு பார்த்தேன், பட் சொன்னால் குழப்பமாக இருக்கும், பட் அதனால் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடலாம் சொல்லிட்டு இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் தாட்டே வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண அப்பயே வந்துட்டு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டூ தட் அண்ட் ஹோப் யூ ஆல் பீங் சேஃப், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்.